ஆண்டவரோ இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வாழ்த்து நினைச்சுக்க நானும் சொல்லணும் சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனம் காண்பித்தார். ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 57 அதிகாரம் 16 வசனம், நான் எப்பொழுது வடக்காட மாட்டேன், நான் என்றைக்கு கோபமாய் இருப்பதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு இடம், ஒன்று வடக்காட மாட்டேன், மற்றொன்று கோபமாய் இருக்க மாட்டேன். தேவனுடைய கற்பனைக்கு மீறும்பொழுது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கும்போது, அவருடைய சித்தத்துக்கு அடிப்படையாக இருக்கும்போது நம்மோடு வழக்காடுகிற கர்த்தர் நம்மேல் கோபம் கொடுக்கிற கர்த்தர். சில பேர் ஆண்டவர் சில சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுப்பார், சில உபத்திரத்துக்காக ஒப்பு கொடுப்பார். அப்போது நாம் தவிக்கும் போது தேவன் நமக்காக வழக்காடவும் மாட்டார், கோபத்தை திருப்பவும் மாட்டார். அங்கே சொல்றாரு, நான் இங்கே கோபப்பட மாட்டேன், இனி வழக்காட மாட்டேன். ஒருவேளை தேவனுடைய வழக்குக்குள் நீங்க இருந்தீங்கன்னா, தேவனுடைய கோபத்துக்குள் இருந்தீங்கன்னா கோபத்தை நீக்க செய்கிறார். வழக்காட மாட்டேன்னு சொல்றாரு, கோபப்பட மாட்டேன்னு சொல்றாரு. உண்மையில அன்பா என்னுடைய ஆசீர்வதிப்பார், கோபம் நீங்கிச்சு என்று வாக்கு பண்றேன். அன்பில் பரலோக பிதா, உண்மையான கால என்றென்றைக்கு வழக்காட மாட்டேன், என்றென்றை கோபம் சொன்ன கர்த்தரே, இந்த பிள்ளைகள் வழக்குக்குள் இந்த கோபத்துக்கு சிக்கி இருந்தால் மன்னித்து இறங்கி விடுதலையாக சந்தோஷப்படுத்த பிரார்த்தி. அன்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.